இயற்பியலில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதாவது மின் பொறியியல் துறையில் கிர்ச்சாஃப் விதிகள் மிக பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த கிர்ச்சாஃப் விதிகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள். இரண்டு கிர்ச்சாஃப் விதிகள் உள்ளன. ஒன்று கிர்ச்சாஃப் மின்னோட்ட விதி அதாவது கிர்ச்சாஃப் கரண்ட் லா, மற்றொன்று கிர்ச்சாஃப் மின் அழுத்த விதி அதாவது கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. முதலில் கிர்ச்சாஃப் மின்னோட்ட விதியை பற்றி பார்க்கலாம். ஒரு கரண்ட் ஜங்ஷன் அதாவது ஒரு மின் சந்திப்பை கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த மின் சந்திப்பில் I2, I3 என்ற இரண்டு மின்னோட்டங்கள் உள்ளே நுழைகின்றன. அதே சமயம் I1, I4 என்ற இரண்டு மின்னோட்டங்கள் வெளியே செல்கின்றன. இப்பொழுது இந்த மின் சந்திப்பில் உள்ளே நுழையும் I2, I3 என்ற மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகையும் வெளியே செல்லும் I1, I4 என்ற மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகையும் சமம் என்று கிர்ச்சாஃப் மின்னோட்ட விதி சொல்கின்றது. இதேபோல ஒரு மின் சந்திப்பில் எத்தனை மின்னோட்டங்கள் சந்தித்தாலும் சரி, உள்ளே நுழையும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகையும் வெளியேறும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகையும் சமம் என்பதுதான் இந்த விதி. இப்பொழுது கிர்ச்சாஃப் மின்னழுத்த விதியை பற்றி பார்க்கலாம். வாருங்கள். ஒரு க்ளோஸ்ட் சர்க்கியூட் அதாவது மூடப்பட்ட மின் சுற்று ஒன்றை கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த மின் சுற்றில் V1, V2, V3, V4 என்ற நான்கும் வோல்டேஜஸ் அதாவது மின்னழுத்த வேறுபாடுகள். இந்த மின்னழுத்த வேறுபாடுகளை கூட்டினால் அதன் கூட்டுத்தொகை எப்பொழுதும் சுழியாகும் என்று கிர்ச்சாஃப் மின்னழுத்த விதி சொல்கின்றது. இந்த விதிகளை கஸ்டவ் ராபர்ட் கிர்ச்சாஃப் என்ற ஜெர்மன் இயற்பியலாளர் 1845 ஆண்டு முன்வைத்தார். மீண்டும் ஒரு அறிவியல் தமிழ் காணொளியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.